لا إله إلا الله، لا إله إلا الله، لا إله إلا الله، محمد رسول الله. الصلاة على النبي والسلام على الرسول الشفيع المبتهي والحبيب العربي. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله، الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله سيدنا محمد صلى الله عليه وسلم أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في القرآن الحميد: بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس، إنا خلقناكم من ذكر وأنثى وجعلناكم شعوبا وقبائل لتعارفوا إن أكرمكم عند الله أتقاكم إن الله عليم خبير. கண்ணியமிக்க முஃமினீன்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாக்கியம் நிறைந்த உம்மத்துமார்களே, ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய மேலான கட்டளையை, ஜும்மாவுடைய ஃபர்லை நிறைவேற்றுவதற்காக ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய நம் எல்லோரையும் அல்லாஹ் கபூல் செய்தருள்வான். ரப்பினுடைய மேலான திருப்தியை நம்முடைய வாழ்வில் லட்சியமாக கொண்டு இந்த உலகத்தில் அதற்கு ஏற்ப வாழ்ந்து காண்பித்த வள்ளல் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹுடைய பரிசுத்தமான வழியில் நின்று இரு உலகத்திலும் வெற்றி பெற்ற சாலிஹீன்கள், அருளாளர்கள், வலிமார்கள், நாதாக்கள், நல்லோர்களின் கூட்டத்தில் அல்லாஹு தஆலா நம்மையும் நம் சந்ததிகளையும் கபூல் செய்தருள்வானார். கண்ணியமிக்க முஃமினீன்களே, இஸ்லாத்தினுடைய மேன்மைகளில் ஒன்று, வாழ்வின் எல்லா துறைகளுக்கும் அது வழிகாட்டி இருக்கிறது. இந்த துறையை பற்றி மார்க்கம் சொல்லிக்காட்டவில்லை, அல்லது இந்த இயல்களை பற்றி உண்டான வழிகாட்டுதல் மார்க்கத்தில் இல்லை என்று நாம் சொல்ல முடியாத அளவிற்கு நமக்கு அந்த துறைகள் வேண்டுமானால் தெரியாமல் இருக்கலாம், அந்த இயல்கள் வேண்டுமானால் நமக்கு புரியாமல் இருக்கலாம். ஆனால் அதை பற்றிய அடித்தளமான தெளிவான செய்திகளை மார்க்கம் சொல்லி காண்பிக்கிறது. அல்லாஹு தஆலா நாயகத்தை உஸ்வத்துன் ஹசனா என்று சொல்கிறான், அழகான முன்மாதிரி என்று சொல்கிறான். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் என்னென்ன நிலைகள் ஏற்படுமோ எல்லா காரியங்களுக்கும் அதற்குண்டான சிறந்த வழிகாட்டுதலை, முன்மாதிரியை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், நடந்து காட்டியிருக்கிறார்கள், வழிகாட்டியிருக்கிறார்கள். அது புதிதாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி. இந்த நாளைக்கு முன்னால் நான் ஒரு கித்தாப் பார்த்தேன், அதிலே வந்து ஆதாபன் இஸ்லாமியா, இஸ்லாமிய அதபுகள், நவீன சாதனங்களை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு சொல்லித்தரக்கூடிய அதபுகள் என்ன என்று அதில் ஒரு தொகுப்பு. பல்வேறு விதமான நிலைகளிலே ஃபோன் பேசுவது சம்பந்தமாக ஆதாபுல் ஹாத்திஃப் என்று ஒரு தலைப்பிட்டிருக்கிறார். ஃபோன் பேசுவதற்கு 18 அதபுகள் இருக்கிறது என்று எழுதியிருக்கிறார். ஃபோனுங்கிறது ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் ஒன்றும் இல்லையே, புதுசாக இப்போதானே வந்திருக்குது. இதை பற்றி உண்டான வழிகாட்டுதல் என்னவென்று பார்த்தால், இதை கொண்டு போய் வீட்டில் அனுமதி கேட்டு உள்ளே நுழைவது சம்பந்தமாக அந்த பாடத்தில் இதை சேர்க்கிறார்கள். ரெண்டு மூணு விஷயத்தில், ஒரு வீட்டில் உள்ளே போகிறதுக்கு அனுமதி கேட்டு போகணும்னு மார்க்கம் சொல்லுது இல்லையா, அதே மாதிரி ஒரு ஆள்கிட்ட பேசுகிறதுக்கும் ஒரு வகையான அனுமதி தான். எனவே இந்த அடிப்படையிலே பொருத்தமில்லாத நேரத்தில் பேசக்கூடாது, 3 தடவைக்கு மேல் தொடர்ந்து அவருக்கு தொந்தரவு கொடுத்து கொண்டே இருக்கக்கூடாது, பேசும் பொழுது தன்னை அறிமுகப்படுத்த வேண்டும் என்றெல்லாம் அந்த வீட்டிலே அனுமதி கேட்டு நுழைவது சம்பந்தமாக என்னென்ன ஆதாபுகள் இருக்கிறதோ அதையும், அதுபோல் வேறு சில பாம்புகளையும் இதோடு இணைத்து அதனுடைய ஒழுக்கங்களை சொல்லி காட்டுவார். எந்த நவீனமான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, அதற்கு டிவியிலே குர்ஆன் ஓதப்படுகிறது, சஜிதாவுடைய ஆயத்து வருகிறது, சஜிதா செய்ய வேண்டுமா என்றால் மார்க்கம் தெளிவாக இல்லை, சஜிதா செய்வது கடமை இல்லை என்று சொல்லிவிடுகிறது. ஏனென்றால் அசல் சத்தத்திற்கும் எதிரொலி சத்தத்திற்கும் வித்தியாசம் இருக்கிறது, எதிரொலிக்கு அசல் சட்டம் அல்ல என்று மார்க்கத்தினுடைய அடிப்படைகளை நம்ம தொகுக்கிறார்கள். நவீன பிரச்சனைகள் எதுவானாலும் சரி, அதற்கும் தீர்வு உண்டு. கடந்த 2-3 நாட்களுக்கு முன்னாலே ராமேஸ்வரத்திலே தமிழ்நாடு ஜமாத்துலமா சார்பாக ஒரு பயிலரங்கம் நடந்தது. சமீப காலத்தினுடைய அல்லது சமூகத்திலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்று உலமாக்களுக்கான ஒரு பயிலரங்கம், அதில் பெரிய உலமாக்கள் வந்து அந்த பயிலரங்கத்தை நடத்தினார்கள். அது சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கான கேள்விகளுக்கு பதில் சொன்னார்கள், தெளிவை சொன்னார்கள். அதிலே ஒரு தலைப்பு என்னவென்று சொன்னால், இந்த அரவாணிகளை பற்றி, திருநங்கைகளை பற்றி. இந்த அரவாணிகளை பற்றி மார்க்கம் என்ன சொல்கிறது,
இஸ்லாம் அது சம்பந்தப்பட்ட அல்லது அவர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை எல்லாம் இஸ்லாம் சொல்லி காட்டுகிறதா? நம்மை சுற்றி வாழக்கூடிய ஒரு இனம் அவர்கள், நம்மை சுற்றி வாழக்கூடிய இனரும் அவர்கள் தொடர்பான இஸ்லாமிய சட்டம் என்ன, எவ்வாறு நாம் அவர்களை நடத்தாட்ட வேண்டும், அது தொடர்பான விஷயங்களையும் கூட அந்த மூன்று தலைப்புகளில் ஒன்றாக அதையும் வைத்திருந்தார். அருமையானவர்களே, அரவானிகள் என்றால் யார்? மார்க்கம் அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை என்ன சொல்கிறது, நாம விளங்கி கொள்ள வேண்டும். அதை மார்க்கம் அதை சொல்லி காட்டுகிறது தொடர்பான விஷயங்களில். மன் லஹு அலதா அர் ரிஜாலி ஒன் நிசா ஓ மன் லைஸ லஹு ஷைஉம் மின்ஹுமா அஸலன் வலஹு சுக்ஃபுன் யஹ்ருஜ் மின்ஹுல் பௌல். அரவானிகள் என்றால் பொதுவாக யார்? ஆண் பெண், இந்த பெண்கள் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இருக்க வேண்டிய அந்த உறுப்புகள் இரண்டும் இருக்கும் அல்லது இரண்டும் இருக்காது. சிறுநீர் கழிப்பதற்கான ஒரு ஓட்டையை தவிர வேறு எதுவுமே இருக்காது, அல்லது அந்த இரண்டு உறுப்புகளும் இருக்கும். வளர்ச்சி அடைய வேண்டிய நிலையில் இல்லாவிட்டாலும் கூட இரண்டு உறுப்புகளும் சேர்ந்து இருக்கும், அல்லது சுத்தமாக அந்த இரண்டு உறுப்புகளுமே இருக்காது, ஒரு சிறிய ஓட்டை மாத்திரம் சிறுநீர் கழிப்பதற்காக இருக்குமே. இதுதான் பொதுவாக அரவாணிகள் என்று மார்க்கத்தினுடைய சட்ட வல்லுநர்கள் ஃபுகஹாக்கள் நமக்கு அதற்குண்டான நிலையை எடுத்து காண்பிக்கிறார்கள். மனித படைப்புகளிலே பொதுவாக அல்லாஹுத்தால ஆண் பெண் இதுதான் இயற்கையாக படைத்திருக்கிறான். இந்த ஜோடி அமைப்பு தான் உலகத்தின் அலங்காரம். இந்த ஆண் பெண் என்ற இந்த ஜோடி அமைப்பு தான் பரஸ்பரம் ஒருவர் அன்பை பரிமாறுவதற்கும் உலகத்தினுடைய இனப்பெருக்கத்திற்கும் மனித தோற்றங்களுக்கும் உருவாக்குதலுக்கும் அடிப்படை இந்த ஆண் பெண் என்ற இந்த ஜோடிகள் அமைப்பு தான். ஆனாலும் கூட மூன்றாவது வித்தியாசமான ஒரு சிரமமான படைப்பாக, எப்படி உடல் உறுப்புகளிலே ஊனம் இருக்கிறதோ அதே போல படைப்புகளிலே அல்லாஹு தஆலா வித்தியாசமாக இந்த மூன்றாம் பாலினத்தவரை அல்லாஹ் படைத்திருக்கிறான். அருமையானவர்களே, இந்தியாவில் மாத்திரம் 2011 ஆண்டினுடைய கணக்கின்படி 48 லட்சம் பேர் இருக்கிறார்கள். இந்தியாவில் மாத்திரம் அரவாணிகள் என்று 2011 ஆண்டினுடைய கணக்கின்படி கிட்டத்தட்ட 48 லட்சம் பேர் இருக்கிறார்கள். தமிழகத்தில் மாத்திரம் 30,000 மேற்பட்டவர்கள் இருக்கிறார்கள். தமிழகத்திலே மாத்திரம் இப்படி பொதுவாக அரவாணிகள் என்றும் திருநங்கைகள் என்றும் சொல்லப்படக்கூடியவர்களுக்கு இரண்டு உறுப்புகளும் சேர்ந்திருக்கும் அல்லது இரண்டு உறுப்புகளுமே இருக்காது, சிறுநீர் கழிப்பதற்குண்டான ஒரு ஓட்டை மாத்திரம் இருக்கும் என்று சொன்னாலும் கூட மார்க்கம் அவர்களை பற்றி உண்டான நிலைகளிலே தெளிவு சொல்லி காண்பிக்கிறது. மார்க்கம் அவர்களை பற்றி உண்டான தெளிவை நமக்கு சொல்லி காண்பிக்கிறது. பொதுவாக ஆண் உறுப்பு இருந்து அதன் வழியாக சிறுநீர் கழிக்கிறார், தாடி வளர்கிறது, இந்திரியம் வெளிப்படுகிறது என்றால் ஆண்களுக்குண்டான முழு சட்டம் அவருக்கு பொருந்தும். ஆண் உறுப்பு இருந்து அதன் வழியாக சிறுநீர் கழிக்கிறார், இந்திரியம் வெளிப்படுகிறது, அவருக்கு தாடி வளர்கிறது, இப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்குமானால் மார்க்கத்தினுடைய சட்டம்படி ஒரு ஆணுக்கு என்னென்ன சட்டமோ ஹுக்கும்களோ அந்த எல்லா சட்டங்களும் அந்த அவருக்கும் தொடரும், அவர் ஆணாகவே கருதப்படுவார். ஆனால் அந்த ஆணிடம் பெண்கள் போல சில இயல்புகள், அவருடைய அசைவுகளிலே நளினம், பெண்மை கலர்ந்த குரல், தோற்ற அமைப்பு இவைகள் இருந்தாலும் சரி, பெண்களைப் போல ஆணினுடைய அவயவங்கள் இருக்கிறது, ஆனால் பெண்ணை போல உள்ள சில இயல்புகள், உடைய அசைவுகளிலே சில நளினங்கள், அதே போல பெண்மை கலந்த குரல், தோற்ற அமைப்பு இவைகள் இருந்தாலும் கூட மார்க்கத்தினுடைய சட்டத்தின்படி அவர் ஆணாக கருதப்படுவார். ஒரு ஆண்களுக்குண்டான சட்டம் எல்லாவற்றிலேயும் சொத்துரிமை உட்பட என்னென்ன காரியங்கள் உண்டோ அது ஆணாகவே அவர் கருதப்படுவார் என்று மார்க்கம் சொல்கிறது. அதே போல ஒரு பெண்ணுறுப்பு இருந்து அதன் வழியாக சிறுநீர் கழிக்கக்கூடிய ஒரு தன்மை பிறப்பில் இருக்குமானால், அதே போல மார்பு வளர்தல், மாதவிளக்கு, இது போலுள்ள நிலைகளெல்லாம் வெளிப்பட்டால் ஆணின் அந்த பெண்ணிடம் கரகரப்பான ஆண்களுடைய குரலை போல் இருக்கிறது, முறுக்கான உடல் இருக்கிறது, ஆண்களை போல் சில விதமான தோற்றங்கள் இருந்தாலும் கூட பெண்ணாகவே கருதப்படுவார். பெண்களுக்குண்டான எல்லா சட்டமும் அவர்களுக்கு பொருந்தும் என்றுதான் மார்க்கத்தினுடைய சட்ட வல்லுநர்கள் ஹதீஸினுடைய ஒளியிலே நமக்கு சொல்லி காட்டுவார். அருமையானவர்களே, இயல்பாக அரவாணியாக ஒருவர் இருந்தால் பிரச்சனை இல்லை, ஆனால் தன்னை அப்படிப்பட்ட நிலையிலே நடித்து காட்டினால், நடிப்புக்குண்டான அந்த வேலைகளை செய்தால் மார்க்கம் அதை கண்டிக்கிறது. லஅன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் முஹன்னிதீன், அல்லாஹ்வுடைய ரசூல் அந்த அரவாணிகளை சபித்தார்கள். யார் ஆண்களை போல் தோற்றம் செய்ய நினைக்கிறார்களோ, பெண்ணாக இருந்து
பெண்ணை போல் இருந்து ஆண்களை போல் தோற்றத்தை காட்டுவதற்கு முற்படுகிறார்களோ? வேண்டுமென்றே இயல்பாகவே அப்படி இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. சில பேருக்கு இயல்பாக பெண்ணாக அவருடைய உறுப்புகள் இருந்தாலும் கூட ஆண்களை போல தோற்றம் இருக்கும், அப்படி இருந்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு ஆணினுடைய முழுமையான தன்மை இருக்கிறது, அந்த பெண்ணிடத்தில் இருக்க வேண்டிய அந்த உடல்நிலைகள் எல்லாம் இருக்க தேவையில்லை. அதுபோல் நடிப்பதற்கு முற்பட்டால், அதேபோல் தன்னை சைக்கனை செய்வதற்கு முற்பட்டால் அல்லாஹ்வுடைய ரசூல் சபித்தார்கள் என்று வருகிறது. எனவே அந்த ஆண்கள் பெண்களை போல, பெண்கள் ஆண்களை போல அப்படிப்பட்ட ஒரு நிலை நேரடியாக இல்லாமல் செயற்கை செய்வதை மார்க்கம் கண்டிக்கிறது. இதில் இந்த அரவாணிகளிடத்தில் யார் தீய நடத்தை இல்லாதவர்களாக இருக்கிறார்களோ அவர்களிடத்தில் நாம் அன்போடு நடந்து கொள்ள வேண்டும், அவரிடத்தில் இரக்கத்தோடு நடந்து கொள்ள வேண்டும், மனிதாபிமானத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். ஒரு விதத்தில் ஒரு எப்படி ஒரு அவயவங்களிலே குறைவுள்ளவர்களிடத்தில் எப்படி அன்போடு நடக்க வேண்டுமோ அதேபோல் அவர்களிடத்தில் தீய நடத்தை இல்லாதவர்களாக இருந்தால் அவர்களிடத்திலே மார்க்கம் சொல்லி காட்டுகிறது, இரக்கத்தோடும் அன்போடும் மனிதாபிமானத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். அவர்களை கேலி பேசக்கூடாது, நடித்து காட்டக்கூடாது, நக்கல் நையாண்டு கூடாது. வைலுல் லிகுல்லி ஹுமஸத்தில் லுமஸா, குர்ஆன் சொல்கிறது. நாசம்தான் அவர்களுக்கு யார் இப்படிப்பட்ட பரிகாசத்தை செய்கிறார்களோ. அதில் எழுதுகிறார்கள், அவர்களை போல் நடித்து காட்டுவது, அவர்களுக்கு முன்னால் அவர்களை கேலி செய்வது, அவருடைய உருவ அமைப்புகளை மற்றையெல்லாம் கேலி செய்பவர்களுக்கு நாசம் என்ற அந்த ஆயத்திலே இதையும் சேர்த்து எழுதுகிறார். அதனாலே தீய நடத்தை இல்லாதவர்களாக இருந்து ஏற்கனவே அவருடைய நிலைப்பாடுகளில் வந்து அவங்களுக்கு ஒரு விதமான மனோ குறைபாடு இருக்கும். இந்த அரவாணிகள் என்பது தெளிவாக தெரிவது எப்பொழுதுன்னு சொன்னால் பருவ வயது அடையும் பொழுது தான், பருவ வயது அடையும் பொழுது தான். ஏன்னா அவங்களுக்கு ஆண் பெண் உறுப்புகள் இல்லாத நிலையிலே ஒருவேளை பருவ வயதினுடைய நிலை வரும் பொழுது அவர்களுக்கு ஏதாவது சிகிச்சை செய்து ஆணாகவோ பெண்ணாகவோ மாற்றவும் முடியும், பெண்ணாகவோ மாற்றவும் முடியும். அது நடந்த ஒரு விஷயத்தையும் கூட அங்கே சொல்லி காட்டினார்கள். பெண் போல் பிறந்த ஒரு தோற்றத்தில் பெண்ணாக இருந்த ஒரு நிலை, ஆண் பெண் இரண்டு உறுப்புகளும் இல்லாத நிலையில் இருந்த ஒருவர் பின்னால் வெளிப்படையான தோற்றத்தில் பெண் போல் இருந்தாலும் கூட அவர் அதற்கு பிறகு சிகிச்சை செய்யப்பட்டு ஆணாக ஆக்கப்பட்டு ஒரு ஆலிமாக கூட மாறிட்டாராம். ஒரு ஆலிமாக கூட அவர் இருந்தார், சில இடங்களில் அவர் பணி செய்தார் என்று சொல்லி காட்டினார். அருமையானவர்களே, எனவே இப்படிப்பட்ட தன்மை அவர்களே ஒரு குறைபாடாக, அதை ஒரு ஒச்சமாக நினைக்கும் பொழுது அவர்களிடத்தில் கேலி பேசுவது, நையாண்டி செய்வது, நடித்து காட்டுவது, அவர்களை நாம் மட்டமாக கருதுவதை மார்க்கம் கண்டிக்கிறது. குர்ஆன் ஷரீஃபை மிக வன்மையாக கண்டித்து காண்பிக்கிறது. யார் அப்படிப்பட்டவர்களிடத்தில் அல்லது பொதுவாகவே பரிகாசம், கேலி, நடித்து காட்டுவது, நையாண்டி நக்கல் செய்வதெல்லாம் அவர்களுக்கு நாசம் என்று குர்ஆன் சொல்லி காண்பிக்கிறது. யார் தீய நடத்தை உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்களிடத்திலிருந்து விலகி இருக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்கிறது. அவங்க இயல்பிலேயே தீய நடத்தையும் மற்றவர்கள் தன்பால் சாய வேண்டும் என்ற எண்ணமும் தீய நடத்தைக்கு தூண்டுவதை போல அவருடைய பேச்சுக்களும் செயல்பாடுகளும் இருக்குமானால் அவர்களிடத்திலிருந்து விலகி இருக்க வேண்டும். அவர்களிடத்தில் நாமும் சிரித்து விளையாடுவது, சீண்டல் செய்வது, மட்டமான செயல்களில் ஈடுபடுவது அல்லாஹ்வுடைய ரசூல் கண்டிக்கிறார். அல்லாஹ்வுடைய ரசூல் கண்டித்தார்கள். ஒரு தடவை அன்னை உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி துணைவியார் நம்முடைய தாய் அன்னை உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா, அவங்க அவங்களுடைய சகோதரர் அப்துல்லாவோடு உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. அந்த சபைக்கு ஒரு அரவாணி வருகிறார். அந்த சபைக்கு ஒரு அரவாணி வந்து, தாயிஃப் வெற்றி கொள்ளப்பட போகிறதாமே, தாயிஃப் நகரம் வெற்றி கொள்ளப்பட போகிறதாமே, அந்த தாயிஃப் வெற்றி கொள்ளப்பட்டால் அந்த அப்துல்லாவிடத்தில் சொல்கிறார்கள், பி இப்னத்தி கைலான், கைலான் அந்த குடும்பத்தினுடைய அந்த பெண்கள் இருக்கிறார்களே அவங்க ரொம்ப அழகானவங்க, முன்னால் நாலு மடிப்பு இருக்கும், பின்னால் நாலு மடிப்பு இருக்கும் என்றெல்லாம் பேசிக்கொண்டிருந்த நேரத்தில் அந்த சபைக்கு வந்து விட்டார்கள் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவர்களை இப்படி சபையில் அனுமதிக்காதீர்கள், வெளியே சொல்லுங்கன்ட்டான். தீய நடத்தையும் அப்படிப்பட்ட குணமும் அதுபோல் உள்ள ஒரு சாயல் இருக்க வேண்டும் என்று மற்றவர்களை தீய நடத்தைக்காக தூண்டுபவர்களாக இருந்தால் அப்படிப்பட்டவர்களிடத்திலிருந்து விலகி இருக்க வேண்டும் என்று ஆர்க்கம் சொல்கிறார். அது அல்லாமல் தீய நடத்தை இல்லாதவர்களாக இருந்தால் அவர்களிடத்தில் அன்புடனும் இரக்கத்துடனும் மனிதாபிமானத்துடனும் நாம் அவர்களிடத்தில் நடந்து கொள்ள வேண்டும், அவர்களிடத்தில் நக்கல் நையாண்டு கூடாது என்பதை மார்க்கம் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது. அருமையானவர்களே, மார்க்கத்தினுடைய சட்டமும் இவர்கள் விஷயத்தில் தெளிவு சொல்லியிருக்கிறது. இவங்களுக்கு பள்ளியில் தனி சஃப் இருக்கணும்னு சொல்லுது. கூட்டம் அதிகமாக இருந்தால் இவர்களுக்கு பள்ளி வாசல்களில் தனி சஃப் ஏற்படுத்தப்பட வேண்டும். இன்றைக்கி இவங்களுக்கு தனி தனி காலேஜே வந்துருச்சு. சில நாடுகளில், இஸ்லாமிய நாடுகளில் கூட இவங்களுக்கு தனி படிப்பதற்காக கல்வி ஸ்தாபனங்களும் நாடுகளும் வந்து விட்டது.
இப்படிப்பட்ட நிலையிலே உள்ளவர்களுக்கு சிகிச்சை செய்வதற்காக வேண்டி பல்வேறு விதமான மார்க்கத்தினுடைய ஃபத்வாக்கள் அது சம்பந்தமாக சொல்லி அந்த சிகிச்சைக்கான அனுமதியை எகிப்து போன்ற பல்வேறு நாடுகள் அதை செய்து செய்கிறது. அதை நல்லபடியாகவும் ஆக்கி கொண்டிருக்கிறார். அருமையானவர்களே, மார்க்கம் இவர்களை பொறுத்தவரையிலே தனி சஃபாக இருக்க வேண்டும். எல்லோரோடும் சேர்ந்து இருக்கிறதுங்கிறத விட இவங்க தனி சஃபா அமைத்து கொண்டால், ஒதுங்கி நின்று கொண்டால் நல்லது என்று மார்க்கம் சொல்கிறது. இவங்க அறுத்ததை சாப்பிடலாம், இவங்க அறுத்ததை சாப்பிடலாம் என்று மார்க்கம் சொல்கிறது. இவருடைய சாட்சிகள் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொல்கிறது. சொத்துரிமையில் இவர்களுக்கு உண்டு, பங்குண்டு என்று சொல்கிறது. மார்க்க ரீதியாக இவர்களுக்கு உண்டான அந்த நிலைகளை பற்றியெல்லாம் நமக்கு மார்க்கம் சொல்லி காண்பிக்கிறது. அருமையானவர்களே, இந்த இரண்டு உறுப்புகளும் இல்லாத பருவ வயதை நிலை அடைந்த பிறகு அவங்களுக்கு ஏற்படக்கூடிய மாற்றத்தை கொண்டு அவர்கள் சிகிச்சை செய்யலாம் என்பதையும் மார்க்கம் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது. அவர்கள் எந்த நிலையில் விரும்புகிறார்களோ, எந்த நிலையில் ஆக்குவதற்கு விரும்புகிறார்களோ, அல்லது எது பொருந்தி வருமோ, அப்படிப்பட்ட சிகிச்சைகளை மார்க்கம் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது என்பதையும் பல்வேறு அனுபவம் உள்ளவர்கள் நமக்கு சொல்லி காட்டுவார். அருமையான பெருமக்களே, எனவே அப்படி ஒரு தனி இனம் நம்மை சுற்றி வாழ்கிறது, ஒரு இனம் நம்மை சுற்றி வாழ்கிறது. அவர்கள் விஷயத்தில் நடந்து கொள்ள வேண்டிய முறைகளையும் மார்க்கம் நமக்கு தெளிவாக சொல்லி காண்பிக்கிறது. அவர்களிடத்தில் தீய நடத்தை இல்லாதவர்களிடத்தில் இரக்கம் காட்ட வேண்டும் என்றும், அப்படிப்பட்ட நடத்தை உள்ளவர்களாக இருந்தால் அவர்களிடத்திலிருந்து நாம் விலகி இருக்க வேண்டும் என்றும் மார்க்கம் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே இப்படிப்பட்ட தீய நடத்தை உள்ள ஆட்கள் இருக்கிற நேரத்தில் இவங்களை வெளியேற்றி விடுங்கள், இவர்களோடு இப்படிப்பட்ட வார்த்தைகளோடு பேச வேண்டாம் என்று சொன்னதாக கூட ஹதீஸில் நமக்கு வந்திருக்கிறது. அருமையான பெருமக்களே, அல்லாஹு தஆலா மார்க்கத்தின் விளக்கத்தை நமக்கு தெளிவுபடுத்தி தந்தருள்வானாக. இஸ்லாம் நமக்கு சொல்லி தந்த ஒவ்வொரு காரியத்தையும் தெளிவாக பின்பற்றி நடக்கக்கூடிய சாலிஹீன்களில், அருளாளர்களில், நல்லோர்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.